உங்கள் சபையில் வந்து உங்கள் நடுவிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த உன்னத ஆசீர்வாதத்திற்காய் தேவனைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் என்னை அன்போடு உபசரித்த உங்கள் போதகருக்கும் சபை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். கர்த்தருடைய மகத்தான கிருபையினால் என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய தெய்வ சித்தம் இந்த நாளில் நம் மத்தியிலே நிறைவேற வேண்டும். நம் எதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோமோ அதை தேவன் இன்றைக்கு நிறைவுபடுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் உற்சாகமாய் தேவனை கரம் தட்டி வரவேற்கலாம். அவர் நாமம் மகிமைப்படும்படியாகவும் அவர் வல்லமை வெளிப்படும்படியாகவும் ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவை நோக்கி பாருங்களேன். கண்ணீர் சிந்தி கதரும் போது கலங்காதே என்றுரைத்தார். கண்ணீர் சிந்தி கதரும் போது கலங்காதே என்றுரைத்தார். ஆதரவின்றி அழுத போது அழுகையின் கண்ணீரை துடைத்து விட்டார். ஆதரவின்றி அழுத போது அழுகையின் கண்ணீரை துடைத்து விட்டார். நன்றி நன்றி இயேசையா, நன்றி என் அன்பு இயேசையா. நெஞ்சமெல்லாம் துதிக்குதையா, உம் அன்பை எண்ணி மகிழுதையா. நன்றி நன்றி இயேசையா, நன்றி என் அன்பு இயேசையா. நெஞ்சமெல்லாம் துதிக்குதையா, உம் அன்பை எண்ணி மகிழுதையா. மனதுருகி என்னை அழைத்து என் மகளே என்றழைத்தா. மனதுருகி என்னை அழைத்து என் மகளே என்றழைத்தார். காயங்கள் ஆற்றி கவலைகள் நீக்கி கல்வாரி அன்பினால் காப்பவரே. காயங்கள் ஆற்றி கவலைகள் நீக்கி கல்வாரி அன்பினால் நனைப்பவரே. நன்றி நன்றி இயேசையா, நன்றி என் அன்பு இயேசையா. நெஞ்சமெல்லாம் துதிக்குதையா, உம் அன்பை எண்ணி மகிழுதையா. நன்றி நன்றி இயேசையா, நன்றி என் அன்பு இயேசையா. நெஞ்சமெல்லாம் துதிக்குதையா, உம் அன்பை எண்ணி மகிழுதையா. அன்பான தெய்வ அவர் நம்மை நடத்தி வந்த விதமும் அவர் நம்மை போஷித்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நினைக்கும் போது அவருக்கு எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? அவரல்லவா நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார், அவரவல்லவா நம்மளை தினம் தினம் போஷித்து கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இன்றைக்கு நீர் போதும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசினால் போதும், என் அருகில் நீர் வர வேண்டும் அப்பா, என்னை நீர் விசாரிக்க வேண்டும் ஆண்டவரே. நான் உம்மை தேடிதான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் நம்பிக்கை உம்மேல் தான் இருக்கிறது ஆண்டவரே.
இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை நம்பி நான் வரவில்லை ஆண்டவரே. ஓ உமது கிருபை எனக்கு வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவன் நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த தேவன் நம்மோடு கூட உற ஓடும்படியாய், அவர் பிரசன்னம் நம்மீது இறங்கும்படியாய், ஓ அவர் வல்லமை உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய், என் தேவனே இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படும்படியான ஒரு நேரமாய். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துங்கள், 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 மகிமைப்படுத்துங்கள். அவர் மகிமைக்கு பாத்திர ரபல்லா ரபதா ரபா ரபா. ஒவ்வொரு மேலும் ஒரு பிரசன்னம் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் ஒரு மகிமையான பிரசன்னம் இறங்கட்டும். யார் யாருக்கு அவர் அற்புதம் செய்ய வேண்டுமோ, யார் யார் ஜபம் கேட்கப்பட வேண்டுமோ, அது இன்றைக்கு இப்பொழுதே இந்த இடத்திலே இப்பொழுதே அது உருவாவதாக. இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற அந்த தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் பலமாய் இறங்குவதாக, அபிரதமாய் உச்சப்படுவதாக. என் தேவனுடைய வல்லமைக்கு அபிஷேக அக்னிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் மகிமைப்பட இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார், அவர் நாமம் இந்த இடத்தில் உயர்ந்திருக்க போகிறது. ஹல்லேலூயா. பயப்பட தேவையில்லை. யாராயிருந்தாலும் அவர் இன்றைக்கு உங்கள் மீது இறங்கி உங்களுடைய வாஞ்சிகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உபவாச நாளிலே நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், மறு வாழ்வு என்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். கர்த்தர் நம்மை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறபடினால்தான் நாம் தெய்வ பிரசன்னம் இறங்குகிற தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம். அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்க நினைக்காதீங்க, நானே கஷ்டப்பட்டு வந்தேன், நானே முயற்சி செய்து வந்தேன். நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்திருந்தாலும் அவருடைய தயவு இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் நாம் இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்க முடியாது. அது அவருடைய செயல். ஹல்லேலூயா. அழைத்து வந்தவர் சும்மா இருப்பாரா? அழைத்து வந்தவர் வெறுமனை அனுப்புவாரா? அழைத்து வந்தவர் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் சும்மா போன் சொல்லுவார? நான் சொல்றேன், அழைத்து வந்தவர் உங்களை அதிகமாய் நேசித்து ஆலயத்துக்கு போ, நான் வருவேன், நான் பேசுவேன், நான் அற்புதம் செய்வேன், நான் மகிமைப்படுவேன், என்னை பார்த்து போ, நான் தான் அங்கு கிரியை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எந்த நன்மை வேண்டுமோ, எந்த அற்புதம் வேண்டுமோ, ஆவலோடு எதிர்பார்ப்போடு என் இயேசுவின் முகத்தை பார், என் இயேசுவை பார். என் இயேசுவினால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எந்த நிமிடத்திலும் அவர் உனக்காய் பேசுவார், அவர் உனக்காய் இடைபடுவார். ஒருபோதும் நம்மை அவர் மறப்பதில்லை. யார் மறந்தாலும் மறக்காமல் இருக்கிறவர் உன் தேவன். யார் உன்னை வெறுத்தாலும் வெறுக்காமல் இருக்கிறவர் உன் தேவன். உன் நடுவில் தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துரு எந்த விதத்திலும் உன்னை உடைத்திருக்கலாம், உனக்கு வலை விதித்திருக்கலாம், உன்னை அற்பமாய் நினைத்து உன்னை ஒன்றுக்கும் வரவாத ஒரு பாத்திரமாய் மாற்றிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையை உறுதியாய் பற்றிக்கொள், கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள், இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள். என் இயேசு, என் இயேசு, என் இயேசு, என் இயேசு, என்னோடு கூட இருக்கிற இயேசு, உனக்குள் வாழ்கிற என் இயேசு, இன்றைக்கு இன்றைக்கு உன் நிலைமையை தலைகீழாய் மாற்றுவார். என் தேவன் தலைகீழாய் மாற்றுவார். இந்த இடத்துல நீங்க இடறி போக மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் தேவனே உங்களை சாதிக்க வைப்பார். என் தேவனை நடத்துவார். நம் தேவன் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவன், நம் தேவன் ஒழுங்குபடுத்துகிற தேவன், தடைகளை நீக்குகிற தேவன் இங்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. தைரியமாய் காணப்படுங்கள். இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மறு வாழ்வு தான் வரப்போகிறது. மறு வாழ்வு வரப்போகிறது. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன்,
நீங்கள் கிருபை பெற இறங்குகிற இடத்திற்குள் வந்திருக்கிறீர்கள். கிருபை இறங்க போகிறது, அவர் இரக்கம் கடந்து வர போகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஒவ்வொருடைய முகத்தையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவாரா, ஒவ்வொருடைய முகத்திலும் கிருபையை வர பண்ணுவாரா. இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடப்பதாக, இப்பொழுதே அது தொடங்குவதாக, ஒவ்வொருவருக்குள்ளும் அது புகுந்து கொள்வதாக. ஆண்டவரே, ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, உமது பெயரை சொல்ல முடியாதபடி இருக்கிற எல்லா தடை பண்ணுகிற ஆவிகள், அந்தகார வல்லமைகள், எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு விலகுவதாக, விலகுவதாக, இப்பொழுது விலகுவதாக, இப்பொழுதே, இப்பொழுதே பலத்த ஆவியின் வல்லமை, அந்த வல்லமை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் உச்சப்பட்ட அதே வல்லமை, அந்த தெய்வ பிரசன்னம் இவர்கள் மேல் பலமாய் இறங்குவதாக. ரமல கரபா தரபா தரபா பாபா பாபா ஓ ரமல ஷபா பாபா பாபா பாரா துரபா. என் தேவனுடைய பிரசன்னம், அந்த மகிமையின் ஆவியானவர் உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். தைரியமாய் காணப்படுவோம், சந்தோஷமா உற்சாகமா இருங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். அன்பான தெய்வ சனமே, யோனாவின் புத்தகம் 4:7 சொல்லுகிறது, தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். தேவனுடைய கட்டளை, தேவன் ஒரு பூச்சிக்கு கட்டளை இடுகிறார், அந்த ஆமணக்கு செடியை நீ அரித்து போட்டுவிடு, அது பட்டு போகட்டும் என்று சொல்லி அந்த ஆமணக்கு செடிக்கு தேவனுடைய கட்டளை. நன்றாக யோசித்து பாருங்க, நம்ம திடீர்னு நமக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் போன உடனே நமக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருந்து போயிட்டுன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரியல, ஒருவேளை அது தேவனுடைய கட்டளையா இருக்கலாம். நம்ம ஆசீர்வாதத்தை நம்பி இந்த உலகத்துல வாழல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் இருக்கிற பொன் பொருளுக்காக வாழல, இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நம்பி நம்ம வாழல. நம்ம வாழ்வது யார நம்பி? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பியே நாம் வாழ்கிறோம். நம் ஒருவரை தான் நம்பி இருக்கிறோம். யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்க கூட அவர் இருப்பார். எது எடுக்கப்பட்டாலும் எடுக்கப்படாட்டாலும் உங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ரட்சித்தவர் கடைசி வரை இருப்பார். உங்க மேல ஒரு ஆவிய ஊற்றி நான் இருக்கிறேன் பயப்படாதன்னு சொன்னார் பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட கூட இருப்பார். அந்த யோனா துக்கப்பட்ட மாதிரி உங்க ஆசீர்வாதம் உங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டுட்டுன்னு சொல்லி ஒரு நாளும் வருந்தாதிருங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். இது போனா பரவாயில்ல, இதை விட மகிமையானதை அவரால் தர முடியும். ஹல்லேலூயா. எது உங்களுக்கு தேவையோ அதை தர முடியும். எது இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தர் நினைக்கிறாரோ அதை கொடுக்க முடியும். இந்த உபவாச நாளில உங்களுக்கு தேவையில்லாதது எடுக்கப்படும், உங்களுக்கு தேவையானது கொடுக்கப்படும். எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமோ அது உங்களை வந்தடையும். எது இருந்தா நீங்க பரலோகம் போவீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எது இருந்தா கர்த்தரோடு வாழ்வீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அன்பான தெய்வ ஜனமே, அதுக்கு தான் யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்துட்டாரு, கர்த்தரே எடுத்துட்டார். புரிதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒண்ணுமே நம்ம கொண்டு வரல, ஒண்ணுமே நம்ம கொண்டு போக மாட்டோம். ஆகவே நம்ம எப்படி வந்தோமோ அப்படிதான் பரலோகத்துக்கு போக மாட்டோம். ஆண்டவராகிய தேவன் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், லூக்கா 22:31-32, சியோனே சியோனே, இதோ
கோதுமையை சுளகிலே புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அவர் சொல்றாரு, உன்னை பார்த்து உன்னை தெய்வ பிள்ளையாகிய உன்னை, என்னை நம்பி இருக்கிற உன்னை, என்னோட மேல அன்பா இருக்கிற உன்னை, ஒருத்தன் வந்து கேட்கிறான், அவனை கொஞ்சம் சொலகல புடைக்கட்டுமானா, கொஞ்சம் உத்தரவு தாருங்களான்னு கேட்கறான். நீங்க ரொம்ப நல்ல மகன், ரொம்ப நல்ல மகள் சொல்றீங்களே, என் மேல உயிரே வச்சிருக்கிறான்னு சொல்றீங்களே, கொஞ்சம் அந்த மகளையா அந்த மகனை என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் சொலகில புடிச்சிட்டு தாரேன் அப்படின்னு கேட்கறான். அதற்காண்டவர் சொல்றார், நானோ கர்த்தரோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்கு அவர் வேண்டிக் கொண்டார். இத்தனை உபத்திரவத்துல, இத்தனை பாடுகள் மத்தியில கர்த்தரை விடாம வந்திருக்கிறது உங்களுடைய பலன் அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, உங்களுடைய திராணி அல்ல, கர்த்தர் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். உன் விசுவாசம், உன் பலன், உன் நம்பிக்கை எதுவுமே உன்னை விட்டு எடுக்கப்படாமல் இருக்க, இந்த பாடுகள் மத்தியில, இந்த கண்ணீர் மத்தியில, என் தேவன் உனக்காக, கர்த்தரே உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படியாய் என் தேவன் உனக்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறவர் நீ பரலோகம் போய் சேர்றவரை ஜெபிப்பார். உனக்கு ஜெபிக்க ஆள் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லைன்னு நினைக்காத, உண்மையா சொல்றேன், உன் தகப்பன் உன் மேல உயிரை வைத்திருக்கிறார், உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். நீ என்ன வந்தாலும் அசைய கூடாது, என்ன வந்தாலும் எந்த பக்கமும் திரும்ப கூடாது. என் ஆவியானவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறாரா? என் தேவன் சொல்லுகிறார், என் தேவன் இந்த இடத்துல அற்புதம் செய்ய போகிறாரா? நன்றி அப்பா. முதல் காரியமாக ஒன்று சாமுவேலின் புத்தகம் 16:1 ஒன்று சாமுவேல் 16:1, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். பாருங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நியமித்திருக்கிறார். அந்த ராஜாவை கர்த்தரே புறக்கணித்திருக்கிறார். அதை புறக்கணிக்கும் போது சாமுவேலுக்கு இருதயத்திலே மிகுந்த வருத்தம் வருகிறது. அன்று அவனை பார்த்து கேட்கிறார், நான் ஒருத்தனை ராஜாவா இருக்க வேண்டான்னு சொல்லி நான் புறக்கணிச்சேன், நீ எவ்வளவு நாள் இந்த காரியத்தை நினைச்சு நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருப்ப? இந்த சவுல ஆண்டவர் தான் ராஜாவா எடுத்தார். எப்படி எடுத்தார்னா, சவுல் தொடக்கத்துல அவன் வீட்டுல இருக்கிற ஒரு கழுதை தொலைந்து போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. நல்ல வீட்டு எஜமானா இருக்கிறவன், நல்ல மேன்மையா இருக்கிறவன், வீட்டுல இருக்கிற ஒரு கழுதை தொலைஞ்சு போனா அந்த கழுதையை யார வச்சு தேட வைப்பானா? அவங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்கள்ட்ட, நீ போய் கழுதை காணாம போயிட்டு நீ போய் தேடி கொண்டு வான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒழுக்கம். ஆனால் இந்த சவுல் தன் வீட்டில் இருக்கிற கழுதை காணாமல் போனவுடன் இவனே அலைந்து தேடுகிறான், அலைந்து தேடுகிறான். நல்லா கேளுங்க. முடிவாக அவனும் அவன் வேலைக்காரனும் காணாமல் போன கழுதையை குறித்து யார்ட்டையாவது போய் விசாரிக்கலாமா, யாராவது எங்க இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஞான திருஷ்டிகள்கிட்ட போகலான்னு சொல்லி வரும்போதுதான் அந்த வரவை, அவன் வரப்போறாங்கிறத, சவுல் உங்ககிட்ட வரப்போறாங்கிறத சாமுவேலுக்கு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். நான் என்ன யோசித்து பார்க்கனா, நம்ம ஒரு காலத்துல ரொம்ப தாழ்மையா தான் இருந்தோம், ரொம்ப வெறுமையா தான் இருந்தோம். கர்த்தர்கிட்ட வரும்போது, ஐயோ கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல அற்புதம் செய்வாரா, நீங்க இந்த ஆலயத்துக்கு முதல் முதலா வந்தபோது எப்படி இருந்தீங்கன்னு யோசித்து பாருங்களேன். ரொம்ப கைவிடப்பட்டு உபத்திரவத்தின் பாதையில
கண்ணீரின் பாதையில இந்த ஆலயத்துக்கு போனா இந்த பாஸ்டர் எனக்காக ஜெபிப்பார். ஒரு வல்லமையான பாஸ்டரா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அநேகர் இங்க போய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்களே எத்தனையோ மைல் தூரம் டிராவல் பண்ணி நீங்களே ஓடி வந்து ஆலயம் தொடங்குறதுக்கு முன்னாலே காத்து கிடந்து இந்த இடத்துல அவர் பாதத்துல விழுந்து என்னை காப்பாற்ற மாட்டீங்களான்னு சொல்லி கதறி அழுது அவர் ஜெபிக்க ஜெபிக்க உங்க மேல இருக்கிற அசுத்த ஆவி போய், உங்க மேல இருக்கிற சாபம் விலகி, பரிசுத்த ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்ததுல, ஆதி காலத்துல நீங்க பொருத்தனை செய்ததுல, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையில, உங்க ஜெப வாழ்க்கையில, உங்க பரிசுத்த ஜீவியத்துல உண்மையாகவே நீங்க சொன்ன மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, அல்லது உங்க ரூபம் மாறி இருக்குதா, உங்க சுவாபம் மாறி இருக்குதா? நான் சொல்றேன், உங்க சுவாபம், உங்கள் எண்ணங்கள், உங்கள் கேரக்டர்ஸ் ஆலயத்துக்கு கொடுக்கிற முதன்மையான இடம், கர்த்தருக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இதுல இருந்து மாறி இருந்தீங்கன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க வழி கோணலாக்கப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையில தாறுமாறான ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், திடீர்னு ஒரு சாபம் வந்திருக்கிறோம். நான் உண்மையாகவே சவுலுடைய வாழ்க்கையை நிதானித்து பார்க்கும் போது, அவன் கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது, கர்த்தர் சொன்னதை செய்யாதபடி தாழ்மையா இருந்தவன் மேட்டிமையாகி கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படியாமல் அவன் தன்னை மாற்றினபடினால், கர்த்தர் மாறாதவராயிருந்தார், அவன் மாறுபாடு உள்ளவனாயிருந்தான். இன்னைக்கு உங்க உள்ளத்துல ஆண்டவரே என் பாதைய சோதித்து பாருங்க, என் வாழ்க்கைய நிதானித்து பாருங்க, என்னுடைய ஜெப ஜீவியத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, நான் வாழ்ற பரிசுத்த வாழ்க்கைய உங்களுக்கு பிடித்தமா இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யணுமா? நீங்க நல்ல நிலைமையில உங்க குடும்பம் வாழணுமா? நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனண்டை போய் சேரணுமா? நீங்க கட்டாயம் உங்களை நிதானிக்கணும், கட்டாய நிதானிக்கணும். ஒரு சவுலை போல கர்த்தர் அருவருக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில தயவு செய்து வர வேண்டாம். ஆமே. இன்றைக்கு உங்க ஜெப ஜீவியத்தை, உங்களுடைய வாழ்க்கைய நிதானப்படுத்துங்க. நான் ஒவ்வொரு நாளும் நான் நிதானிப்பது வழக்கம். என்னை நானே நிதானிப்பேன். நாளுக்கு நாள் நான் வாழ்க்கையில முன்னேறேனா? நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை ஜெப ஜீவியம், கர்த்தரோடு கூட இடைபடுகிற வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறுகிறதா? நான் சொல்றேன், ஊழிய செய்யாட்டா பரவாயில்ல, ஒரு நாள் செஞ்சாலும் அது மகிமையா மாறிடும். நான் சொல்றது புரியுதா? அந்த ஒரு நாள் மகிமையா மாறுறதுக்கு நம்ம டெய்லி அவர் பாதத்துல காத்திருக்கணும், அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும், அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சுக்காதீங்க ஊழியம் இல்லையே, நான் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர், அதை தடை பண்ண யாராலையும் முடியாது, சாத்தானால முடியாது, மனுஷனால முடியாது. நீ பிரிப்பர் ஆகு, நீ ஆயத்தமாகு, நீ அவர் பாதத்துல காத்துரு. இன்னும் பரிசுத்த ஜீவியம், இன்னும் உண்மையான வாழ்க்கை, இன்னும் அவரை அண்டிக் கொள்கிற வாழ்க்கை, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தினமும் அவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள் இன்றைக்கு வருமே ஆனால் நிச்சயமாகவே உங்கள் கோணலானவைகள் நேராகும், கோணலானவைகள் நேராகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து வந்து அதன் வாசலில் நீங்கள் உட்பிரவேசிக்கும்படியாய் என் தேவன் உங்கள் நடுவிலே கடந்து வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை இன்றைக்கு செய்ய போகிறார். இரண்டாவதாக ஆதியாகமும் 30:2 சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமும் 32 யாக்கோபு ராகேலை மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு,
தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். யாக்கோபு லேயாள் என்கிற ஒரு மகளை முதலாவது திருமணம் செய்தான், இரண்டாவது ராகேலை திருமணம் செய்தான். இரண்டு சகோதரிகளை திருமணம் செய்திருந்தவன். வேதம் சொல்லுகிறது லேயாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ராகேலுக்கு பிள்ளைகள் இல்லை. இப்போ இதனால ராகேலுக்கு யாக்கோபு மேல கோபம் வருது. முதல் மனைவிக்கு குழந்தை இருக்கு, யாக்கு குழந்தை இல்லை. அவன் நினைச்சுக்கிட்டா யாக்கோபால தான் குழந்தை தர முடியும்னு நினைச்சிட்டு அவர் மேல கோபப்படுறா. எனக்கு மட்டும் நீ பிள்ளை கொடுக்கல, அதனால நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம லைஃப்ல நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்துல மற்றவங்க வாழ்ற மாதிரி நம்மளும் எல்லா விதத்திலையும் வாழ்ந்துட முடியும் நினைக்கிறோம். நான் சொல்றேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஜபிக்கிறவர்களுக்கும் ஜபிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டிய ஆள் யாரு அப்படின்னா, உலகத்தார அல்ல, ஜபிக்காத பிள்ளைகளை அல்ல. ஜபிக்காத பிள்ளைகள் உலகத்தாருக்கு இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் மேன்மை என்னென்னமோ கிடைக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் கிடைக்கலாம். ஆனா தேவனை நம்பி வாழ்கிற நமக்கு, நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்மளை எந்த ஸ்டாண்ட்ல வச்சிருந்தா, எப்படிலாம் வச்சிருந்தா நம்ம சந்தோஷமா வாழ்வோம், மன ரம்மியமா இருப்போம் அப்படின்னு அவருக்கு தெரியும். எதுவுமே நீங்க நினைச்சுக்காதீங்க, நான் ரொம்ப பணம் சம்பாதிக்கிறேன், இது நான் படிச்ச படிப்புங்க, எனக்கு கொஞ்சம் அறிவு ஞானம் அதிகம், என் மகனுக்கு கர்த்தர் நிறைய மூளை கொடுத்திருக்கார், இதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறவனையும் கீழே தாழ தள்ள முடியும் நம்ம ஆண்டவரால. கீழே இருக்கிறவனை மேல கொண்டு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீ படிச்சியோ படிக்கலையோ கர்த்தர் சித்தம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையில அவர் மகிமைப்பட முடியும். இவ்வளவு நாளும் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஒரு நிமிடத்துல அவரால் திறக்க முடியும். அவர் தான் நம் உலகத்தை படைத்த, அண்ட சராசரங்களை உழைத்த என் தேவாதி தேவன். அவர் மனசு வச்சுட்டா இன்னைக்கு நீங்க வாழ்ந்துருவீங்க. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த ராகேல் வந்து எனக்கு ஏன் ஒரு குழந்தை தரல அப்படின்னு சொல்லி கணவனிடத்துல கோபப்படுறா, சாகுறேங்கிறா. இனிமே மனைவியா இருக்கிறவங்க யாருமே புருஷங்கிட்ட கசப்பு வேண்டாம், சண்டை வேண்டாம், கோபம் வேண்டாம். உங்க புருஷனால உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. மனைவியா இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதுல ரொம்ப கான்பிடண்டா இருக்கணும். உங்களை ஆசீர்வதிக்க போறவர் யார் தெரியுமா? உங்கள் தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். கணவன்மார் சொல்றேன், உங்க மனைவியால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க மனைவியுடைய சம்பாத்தியத்திலயோ எதுலயோ நீங்க வாழவே முடியாது. அன்பான தெய்வ ஜனமே, இந்த உலகத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்லுகிறேன், உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் அல்லாம உங்களுக்கு உதவி இன்னைக்கு வராது. வேற எந்த இடத்தை கேட்கறாங்க, யாராவது வேலை வாங்கி தர்றாங்க, யாராவது அவனை எங்க அனுப்புறாங்க அங்க அனுப்புறாங்க, எல்லாவற்றையும் தூக்கி கீழே வச்சிருங்க. ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய உயர்வுக்கு நான் இந்த இடத்தில் வந்து நிற்பதற்கு என் தாய் தகப்பன் அல்ல, என் கூட பிறந்தவர்கள் அல்ல, என் சொந்த பந்தங்கள் அல்ல, யாருமே இல்லை. பாருங்க, தேவனை தேடாமல் இருக்கும் போது கர்ப்பம் தரித்த எல்லா குழந்தைகளும் வயிற்றிலே மரித்துவிடும். அப்போ நான் நினைச்சேன், ஒருவேளை நமக்கு அபிஷேகம் இல்லை, ரட்சிக்கப்படல, அதனால குழந்தை இறந்து விடுதோன்னு சொல்லி இயேசுவை நம்பாதன்னா, ஒருவேளை இயேசுதான் குழந்தை தருவாருன்னு சொல்றாங்க, அதனால
கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஒரு நேரம் வந்தது. நான் நினைச்சேன் சாதாரணமாலாம் அபிஷேகப்படக்கூடாது, நான் அபிஷேகிக்கப்படும் போது கர்த்தரை பார்க்கணும், பலத்த ஒரு வல்லமையினால் நிரப்பப்படணும், அவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் வேண்டும். நான் கிட்ட சொன்னேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லதா, ஆனா இப்போ நான் நம்புறவங்களை எனக்கு உங்க அபிஷேகம் வேணும். ஆனா என் மீது ஊற்றப்படுகிற அபிஷேகம் எல்லாரை விட, என் குடும்பத்தாரை விட மகிமையான ஒரு ஆவியானவர் என் மேல இறங்கணும். நான் அந்த நேரம் உங்களை பார்க்கணும், நீர் எங்களோடு கூட பேசணும். இந்த ஆவி ஊற்றப்படுறதுனா என்னை அபிஷேகம் பண்ணும், அல்லட்டா எனக்கு அபிஷேகம் வேண்டான்னு சொல்லி உறுதியாய் அவர் பாதத்தில் இருந்தேன். நேரம் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் என்னை பலமாய் நிரப்பி அவரை பார்த்து அவரோடு கூட பேசக்கூடிய ஒரு கிருபையோடு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேக ஆவி என் மேல வந்த பின்பு என்ன ஆயிற்று தெரியுமா, என் மனசுக்குள்ள இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், திரும்ப பார்க்கணும். அன்னைக்கு அபிஷேகம் பெறும்போது பார்த்தோமே, அவரை திருப்பி பார்க்கணும், அன்னைக்கு அவரோடு கூட பேசணுமே, திருப்ப அவரோடு பேசணும் அப்படின்னு சொல்லி என் உள்ளத்துல ஒரு ஏக்கம், வேற எந்த ஒரு வாஞ்சையும் இல்லை, ஒரு எந்த ஒரு ஆசையும் இல்லை, உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும், என்னை திருப்பி என்னோட வந்து சந்திங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லி பைத்தியம் பிடித்தவளை போல வீட்டு வேலையெல்லாம் முடித்து விட்டு அவர் பாதத்துல விழுந்து கதறி கதறி, ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க, எப்போ என் கூட பேசுவீங்க, எனக்கு நீங்க வேணுமே, எனக்கு செபிக்க தெரியலையே, எனக்கு நீங்க வரணுமேன்னு சொல்லி அவரை பைத்தியம் போல தேட ஆரம்பித்தேன். கொஞ்ச நாட்கள் தான் ஆனது, என் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். எதற்கெல்லாம் செபிக்க ஆரம்பிக்கிறேனோ அதற்கெல்லாம் என் காதுகளில் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. யாருக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தனோ அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பித்தார். வல்லமான ஒரு ஆவி என் மேல் இறங்க ஆரம்பித்தது, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை வந்தது. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, இந்த உலகத்துல நீங்க தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை வாஞ்சிக்கணும், இயேசுவின் மேல் அன்பு வரணும், ஒரு பைத்தியம் வரணும். பணத்தின் மேல் அல்ல, உலகத்தின் மேல் அல்ல, என் தேவன் மேல், என் தேவனுக்காக, என் ஆண்டவரோடு வாழ, என் ஆண்டவரோடு ஜீவிக்க, இயேசுவே இயேசுவே நீர் வாரும் என்று கூப்பிட வேண்டும். உங்களுடைய ஏக்கம், உங்க வாஞ்ச என் ஆண்டவருக்காக இருக்கணும். அன்பான தெய்வ சின்னமே, என்னுடைய பாதை கண்ணீரான பாதை தான், என் பாதை மிகவும் நெருக்கமான பாதை தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான பாதை அல்ல. இரண்டு குழந்தைகள் மரிக்கும் போது நான் அபிஷேகம் பெறாதவள், மூன்றாவது தடவை என் குழந்தை மரிக்கும் போது நான் அபிஷேகம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வல்லமையான ஒரு மகன். அப்பொழுதும் என் வயிற்றில் இருக்க குழந்தை மரித்து போன. ஐந்து தடவை ஆறு குழந்தைகளை மரிக்க கொடுத்து யோசித்து பாருங்கள். எல்லாரும் கேக்குறாங்க, ஏங்க எல்லா குழந்தையும் மரித்து போனது, ஏன் திரும்பி குழந்தை பெத்தீங்க? என் மனசுல ஒரே ஒரு வாஞ்சை, இந்த ஆண்டவே என்னோடு கூட இருக்கிறவே, என்னை அபிஷேகம் பண்ணினவே, நான் பேசுகிறவே, நான் பார்த்தவே, உண்மையா இருக்கிறது உண்மையானால் என்னால் ஒரு குழந்தையை பெற்று எடுக்க முடியும் என்பதை, என் தேவனே அதை செய்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு வர வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்க போற பிரச்சனையில நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறார் பாருங்க, ஒரு பரிசுத்த ஆவியானவர், அவரை நீங்கள் நிரூபிக்க தெரிய வேண்டும், நீங்க வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில தோல்வி உங்க வாழ்க்கை அல்ல, அது முடிவு அல்ல. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தான் தெய்வம் என்பதை தத்ரூபமா உங்க லைஃப்ல நிரூபிச்சு காமிக்கணும். யாரெல்லாம் உங்களை வெக்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க முன்னாடி தேவனை உயர்த்தி காமிக்கணும். அந்த தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவனுடைய அபிஷேகம், அந்த அக்கினி
உன்மேல் இறங்கட்டும். இன்றைக்கு இறங்குவதாக, இறங்குவதாக, தடை நீங்குவதாக, சாபம் விலகுவதாக, அசுத்தாவி அகன்று போவதாக. பலப்படு, பலப்படு, ஆவியில் நிறை, அந்நிய பாஷை பேசு, கர்த்தரோடு உறவாடு. அந்த தேவன், அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபை எழும்ப போகிறது. இந்த கன்னியாகுமரி பட்டணத்தை அசைக்கும் சபை இது. தேவ மகிமை விளங்கும் சபை இது. நாள் தடைபடாது, அதி சீக்கிரத்தில் வெளிப்படும் சபை இது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். ரபல்ல ஷபா கபா தரபா பாபா பாபா ரிபல்ல கபா ரபா ரபா ரபா. கட்டுகள் உடைவதாக, சாபங்கள் விலகுவதாக, அசுத்தாவி விலகுவதாக. இயேசுவை நாமத்தில், இயேசுவை நாமத்தில், இயேசுவை நாமத்தில். நன்றி அப்பா. ரிபல்ல ஷபா தரபா பாபா. அன்பான தேவ சனமே, அதற்கு யாக்கோபு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தன் மனைவியை பார்த்து, ரேகாலை பார்த்து சொல்லுகிறான், தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிற? யா தேவன் அல்லவா? நம்ம சரியா இல்லாட்டா கர்த்தரே நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவார். நம்ம பரிசுத்தமா இல்லாட்டா, நம்ம உண்மையா இல்லாட்டா, வாக்கு கொடுத்ததுல உண்மையா இல்லாட்டா, கர்த்தரே நம்மளை தடைப்படுத்துவார். நம்ம நினைக்கிறோம் சாத்தான் தடை பண்ணிட்டான், சாத்தான் தடை பண்ணிட்டான். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை சரியா இல்லாட்டா இவ நம்ம ஆசீர்வாதத்தை ஏன் இவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தரை தடை பண்ணுவார். யாருக்கு சரியா இருந்தோமோ இல்லையோ கர்த்தருக்கு ரொம்ப சரியா இருக்கணும். யார பிரியப்படுத்துறோமோ இல்லையோ கர்த்தரை கட்டாயம் பிரியப்படுத்தி ஆகணும். நீங்க யாருக்காக வாழ்ந்தீங்களோ இல்லையோ கர்த்தருக்காக வாழ்ந்தே ஆகணும். நீங்க வாழ்ந்தே ஆகணும். நீங்க வாழ்றத கர்த்தர் பார்ப்பார். சில காலம் தான் நெருக்கம், சில காலம் தான் உபத்திரவம். உங்க உபத்திரவத்துல கர்த்தருக்காய் வாழணும். வாழ்வானாலும் சாவானாலும் அவருக்காக நிக்கணும். அதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துக்கு நீ அழைத்து வந்திருக்கிறார். இந்த கொஞ்ச கால உபத்திரவம் சீக்கிரத்துல ஓடி போயிரும். எல்லாம் தலைகளா மாறும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அதற்கு யாக்கோபு சொல்லுகிறான், சங்கீதம் 127:3 சொல்லப்படுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். யோசித்து பாருங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க மாறணும்னு ஆண்டு விரும்புற, கருத்தரிக்க முடியாம இருக்கிற பெண்களுக்காக சொல்லுகிறேன், என்னைய ஆண்டவர் மாற்றினார். ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஸ்டபனா இருந்த என்ன ஊழியம் செய்வதற்காய் ஆயத்தப்படுத்த எல்லா குழந்தைகளும் மறித்து போனது. என்னுடைய கேரக்டர்ஸ் மாற, ஆண்டு பாதத்துல விழ, பொறுமையா காத்திருக்க என் ஆண்டவர் கால தாமதம் பண்ணி எனக்கு குழந்தைகளை கொடுத்த. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? உன் கற்பத்தின் கனி உன் சிங்காசனத்தின் மேல அவர் வைக்க போற. அவருக்கு தேவை, உன்னுடைய பிள்ளை அவருக்கு தேவை. நீ பெற்றெடுக்கிற பிள்ளை சாதாரண பிள்ளையா இருக்காது. நீ பெற்றெடுக்க போகிற பிள்ளை விசேஷித்த கிருப பெற்ற பிள்ளையா மாறப்போகுது. உன்னுடைய ஆசீர்வாதம் தெய்வ கரத்திலிருந்து வரப்போகுது. ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, என்ன காரியம் தடைப்பட்டிருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க தான் கர்த்தரை நம்பி ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்துல காத்திருந்து கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு சொல்றாரு பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாம உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க தைரியமா இருக்கணும், அவரோடு கூட இணைந்து இருக்கணும். என் தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தணும். விசுவாசியே நினைத்து பா, நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நினைத்து பா,
ஜீவன் பெற ஓடி வருவாயே இன்றே பாடி மகிழ்வாயே அன்றே ஓடி வருவாயே இன்றே பாடி மகிழ்வாயே அன்றே விசுவாசியே நினைத்து பார் நிலைப்பவைகளை நாடு நித்திய ஜீவன் பெற அறுப்பு மிகுதி ஆளோ இல்லை தெருவில் அலையும் மாந்தர் மிகுதி அறுப்பு மிகுதி ஆளோ இல்லை தெருவில் அலையும் மாந்தர் மிகுதி நினைத்து புலம்பி அழுது தேடு செயல்பட்டால் இன்றே மகிழுவாய் அன்றே விசுவாசியே நினைத்து பா நிலைப்பவைகளை நாடு நித்திய ஜீவன் பெற நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளை பெற்று வாழ்ந்தாலும் நம்முடைய ஏக்கம் நம்முடைய வாஞ்ச நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்ம எப்போ பரலோகத்திற்கு யாரை கூட்டி கொண்டு போக போறோம் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ போறோம் கர்த்தர் நான் போகும்போது அவர் சந்தோஷப்படுவாரா என்னை பார்த்து அவர் மகிழ்வாரா அவருக்கு நான் செய்கிற காரியம் பிரியமா இருக்குமா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் நீங்க வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிடித்தமா இருக்குமா உங்க குடும்ப வாழ்க்கையில அவர் மகிழ்வாரா அவர் சேர்த்து வச்ச குடும்பத்துல நீங்க சேர்த்து இணைஞ்சிருக்கிறீங்களா அவர் வைத்து திருமணம் முடித்து கொடுத்த வாழ்க்கை அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா நீங்களே தகராறு பண்றீங்களா நீங்களே உங்களை பிரிச்சுக்கிறீங்களா நீங்களே மனஸ்தாபப்படுறீங்களா தயவு செய்து சொல்லுகிறேன் தேவன் உங்க வாழ்க்கையில பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக உங்க குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சாத்தான் இன்றைக்கு மடங்கடிக்கப்படுவானாக அந்த பிரிவினை ஆவி விலகுவதாக அந்த செய்வினை மந்திர தந்திரங்கள் உங்களை விட்டு அகன்று போவதாக சாத்தானின் சதி திட்டங்கள் விலகுவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் நண்பர் இயேசு உங்கள் நடுவில் இன்றைக்கு கிருபை கொடுப்பார் இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறவராக அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்கிறவராக இன்றைக்கு ஒருவர் உள்ளே வந்திருக்கிறார் அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அந்த ராகேலுடைய வாழ்க்கையில கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் ஏன் என்று பார்த்தால் ராகேலுடைய முந்தின வாழ்க்கை சில காரியங்கள் நாம் ஆண்டவர் பாதத்தில் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் ஆனா நீங்க முந்தின வாழ்க்கை லேயாளை விட ராகேல் மேல்தான் யாக்கோபு பிரியம் வைத்திருந்தான் லேயாளை அவன் மனைவியாய் நடத்தவில்லை ராகேலை மிகவும் அதிகமாய் நேசித்தான் அன்பான தெய்வச்சனமே இவர்கள் இருவருக்கும் அந்த லேயாள் வந்து லேயாளை ராகில் அற்பமாக நினைத்தாள் இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் நம்ம குடும்பத்துல நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி தயவு செய்து யாரையும் அற்பமா நினைக்காதீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி உங்க பழைய வாழ்க்கையை மறக்காதீங்க நீங்க உயர்த்தப்பட்டுட்டீங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு நான் தான் நல்லா ஆயிட்டேன்னு நினைக்காதீங்க கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் உங்களுக்கு எந்த இடத்துல அவர் செக் பாயிண்ட் வைப்பாரோ நமக்கு தெரியாது எந்த இடத்துல அவர் கரம் குறுக்கிடுமோ நமக்கு தெரியாது நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து நம்ம நினைக்கிறோம் அந்நிய பாஷை பேசி செபிச்சுட்டா எல்லாம் நடந்துரும் உபவாசம் பண்ணினா எல்லாம் நடந்துரும் அப்படி இல்லைங்க நம்ம கம்ப்ளீட்லி நம்ம லைஃப் முழுவதும் ரொம்ப சின்சியரா
கர்த்தருக்கு பிரியமா அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்மளால வாழ முடியும் இந்த உலகத்துல. அல்லாட்ட வாழ முடியாது. நம்ம எவ்வளவு செபித்தாலும் எவ்வளவு உபவாசம் பண்ணினாலும் முடியாது. பாருங்க, யாரையும் அற்பமா எண்ணாம இருங்க. இனிமே யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவளுக்காக இறக்கப்படுங்க. நீங்க யாரை பார்த்தாலும் அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க மற்றவங்களுக்காக நீங்க சில காரியத்தை செய்யும் போதே உங்க கேரக்டர்ஸ் மாற மாற கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. வேதத்துல இரண்டு மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18:10-12 சொல்லுகிறது, இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் சொல்றான், அவன் உபவாசிக்கிறவனாக தசமபாகம் கொடுக்கிறவனாக அவன் எல்லாவற்றிலும் நல்ல நிலைமையில் இருக்கிறவனாக அவன் தன்னை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஆனால் இன்னொருத்தன் ஆலயத்துக்கு வெளியே நின்று தூரத்துல நின்று அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள வர எனக்கு தகுதி கிடையாது. ஆண்டவரே உங்களை வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவரே நான் ஒரு பாவி. ஆண்டவரே நான் ஒழுங்கா தசம பாகம் கொடுக்கல. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை நினைத்து, என் மேல கிருபையா இருக்க மாட்டீங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கதறான். இந்த உபவாச நாள்ல சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு ஒரே ஒரு குறைதான் இருக்கு, ஆனா நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கேன். ஆலயத்துக்கு வரேன், தசம பாகம் போடுறேன், எல்லாம் செய்யறேன், ஊழியம் செய்யறேன், ஆனா இந்த ஒரு குறை மட்டும் இன்னைக்கு சரியாயிட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்க பார்வையில அது ஒரு குறை. ஆனா ஆண்டவர் பார்வையில உங்க இருதயத்தை தான் பாக்குறார். சில பேர் எதுலையுமே சரியா இருக்க மாட்டாங்க, எதுவுமே அவங்களால செய்ய முடியாது, ஆனா உள்ளத்தின் ஆழத்துல மட்டும் ஆண்டவர் மேல அன்பு அதிகமா இருக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சத்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துல வந்து எங்கேயாவது ஓரத்துல உட்காந்து தேவனை துதிச்சுட்டு போயிருவாங்க. ஆண்டவர் வந்து நீங்க கொடுக்கறதையும் நீங்க அவருக்காக பெரிய காரியம் செய்யறதை மட்டும் பார்க்கல, உங்க உள்ளத்துல என்ன இருக்கு அதை தான் பாக்குறாரு. ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதை தான் பாக்குறாரு. அன்பான தெய்வ சனமே, நம்ம யாரையுமே நிதானிக்க முடியாது, கர்த்தர் தான் நம்மளை நிதானிக்க போறாரு. இப்ப உங்களுக்கு தடை எதனால வந்திருக்கு, சாபம் எதனால வந்திருக்குன்னு சொன்னா, உங்களை கவனித்து பார்க்கும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் நல்லா தான் எடுப்பாங்க, ஆசீர்வாதம் நல்லா தான் இறங்கும், ஆனா உன் மேல ஆசீர்வாதம் இறங்கல. காரணம் என்ன? உன் லைஃப் தான் காரணம், உன் மனசு தான் காரணம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மற்றவங்களை இன்னைக்கு மதிச்சு கனப்படுத்தி மற்றவங்களை ஏளனமா நினைக்காம உண்மையாகவே ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு என்னென்ன மிராக்கிள்ஸ் நடக்கணுமோ கர்த்தர் கடகடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிருவார். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பெற்றெடுக்காதவங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்க உதவி செய்வார். என்னென்ன தரித்திரியம் சாபம் இருக்கோ எல்லாம் மாறி போகும். அன்பான தெய்வ சனமே, சாது சிந்த சிங் என்கிற ஒரு மனிதன், தேவனோடு கூட இருந்த ஒரு பக்தன், திபெத் என்னும் மலை மேலே அவன் கடும் குளிரிலே நடந்து கொண்டிருக்கும் போது அவரோடு கூட ஒரு யுத்த சன்னியாசி, அந்த குளிரிலே இரண்டு பேரும் நடந்து பேசிக்கொண்டே வந்தார்கள். அப்போ அந்த கடும் குளிரில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு மனுஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா குளிரில் கீழே கிடந்துட்டார், கீழே விழுந்து கிடக்கிறான். உன்னை சாது சொல்றாரு, கொஞ்சம் உதவி செய்யுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை தூக்கிட்டு கொண்டு போய் அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த புத்த சன்னியாசி காது கேட்காத மாதிரி அப்படி நடந்து போயிட்டார். நான் சொல்ற இப்ப கேளுங்க. அப்போ இவர் மட்டும் என்ன செஞ்சாருன்னா, அந்த விழுந்து கிடக்கிற, சாக கிடக்கிற, மரண தருவாயில் இருக்கிற அந்த மனுஷனை தன் தோள் மேலே தூக்கி போட்டு கொண்டு கொஞ்ச தூரம் நடந்து போகிறார். அந்த குளிர்ல, கடும் குளிர், பனி. அன்பான தெய்வ சனமே, இவர் மேல தூக்கி போட்டு சுமந்துட்டு போறனால இவர் மேல இருக்கிற சூடு, அந்த அனல் அந்த மனுஷனுக்குள்ள போய்
அந்த மனுஷன் உயிரோட வந்துட்டான். அப்போ ரெண்டு பேரும் திருப்ப நடந்து போறாங்க. அந்த சன்னியாசி முதலியே போயிட்டான். கொஞ்ச தூரம் போன பின்பு அவர் பார்க்கிறாரு, ஒரு மனுஷன் மரித்து கிடக்கிறான். அது யார் தெரியுமா? புத்திய சன்னியாசி, புத்த சன்னியாசி. அன்பான தெய்வ சனமே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பரத்திலிருந்து உதவி வரணுமா? தேவன் உங்க ஜபத்தை கேட்கணுமா? நீங்க ஒரு உதவி செய்யற ஆளா இருக்கணும். அது யாருன்னு இல்ல, கிறிஸ்டினோ கிறிஸ்டின் இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையோ, கண்ணு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்யற கூடிய ஒரு இறக்க போன உங்களுக்குள்ள வரணும். இறக்கு நம்ம வந்து உதவிய கேட்கிறோம், ஆண்டுட்ட இருந்து நன்மைய கேட்கிறோம். ஒருத்தர் தவிக்கும் போது, ஒருத்தர் கஷ்டப்படும் போது நீங்க கட்டாயம் உதவியை செஞ்சு ஆகணும். உங்களுக்குள்ள நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் நேரத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாற்றி ஒரு விடுதலையை செய்வதற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யாரா இருந்தாலும் கையெடுத்து கனம் பண்ணுங்க. யார் கஷ்டப்பட்டாலும் அற்பமா பார்க்காதீங்க. ஒருத்தர் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சா, அவங்களுக்காக மனசு இறங்குங்க. அன்பான தெய்வ சனமே, அந்நியரை உபசரிக்க மறக்காம இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய விண்ணப்பத்தை தடையா இருக்கிற காரியத்துல தன் கரத்தை நீட்டி தடைகளை நீக்கி இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஒன்று ராஜாக்கள் புத்தகம் 3:12-13 சாலமோனை குறித்து, ஞானத்திலும் உணர்வுள்ள இருதய உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருந்ததில்லை என்றார். அன்பான தெய்வ சனமே, ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானை துரத்தக்கூடிய வல்லமை உள்ளவர். உங்க சாத்தான வரட்ட யாரால முடியும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வனால முடியும். பொல்லாத அசுத்த ஆவியின் வல்லமைகளை மடங்கடிக்க யாரால முடியும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் அபிஷேக வல்லமையினால அந்த சாத்தானின் வல்லமையை துரத்த முடியும். நீங்க நீங்க பிலீவ் பண்ணணும். உங்களுக்கு முன்பாக நான் சொல்றேன், சாத்தானை கண்டு பயப்படுறீங்களா, மனுஷனை கண்டு பயப்படுறீங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, ஜெபாவி இருக்கு, ஆனா அந்த சாத்தானை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு நம்ம நினைக்கிறோம், நல்லா சாப்பிட்டு நல்ல சரீரத்தை பார்த்துட்டா அந்த பலன் போதும் நினைக்கும். நான் உங்க சரீர பலனா சொல்லல, உங்க ஆவிக்குரிய பலனை நான் சொல்றேன், ஆவிக்குரிய பலனை நான் சொல்றேன். உனக்கு முன்பாக ஒருவன் ஒரு வழியா வர்றவன் 7 ஓடுற மாதிரி நீ மாறணும். இன்னைக்கு உனக்கு முன்னாட ஒருத்தன் தான் வருவான். நீ இயேசுவின் நாமத்தினால அவனை நீ துரத்த ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு வழியா வந்தவனுக்குள்ள இருந்து 7 ஆவி வெளியே ஓடி போகும். நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த வல்லமையை தருவதற்காய், பெற்றுக்கொள்வதற்காய் என் தேவன் இந்த இடத்திலே உனக்கு வந்திருக்கிறார். உன் வாழ்க்கை ஆசீர்வதிப்பதற்காய் வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட கோணலான வாழ்க்கைய மாற்றுவதற்காய் வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, சாலமோனுக்கு முன்னாடி இருந்தவனோ சாலமோனுக்கு பின்னாடி இருந்தவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்கலையா. நான் சொல்றேன், சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகி சொல்றாரு, நீ வந்து அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடாது, வேற தெய்வத்தை நீ வழிபடவே கூடாது, வேற யாரையும் பின்பற்ற கூடாது, வேற கொள்கையை பின்பற்ற கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் தரிசனத்துல அவனுக்கு 2 தோன்றி, நீ ரொம்ப கரெக்டா இருக்கணும், நீ கேட்கிற ஞானத்துக்கு மேல நான் ஆசீர்வாதத்தை தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம தகுதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, வர முடியல. எத்தனையோ பேர் கர்த்தர்ட்ட வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, வர முடியல. எத்தனையோ பேர் ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுத்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட முடியல. அந்த குடும்பங்கள்ல நெருக்கம், பாடுகள், சாபம் வந்து கர்த்தரை தேட முடியாதபடி அந்நிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க சரியான இடத்துல சரியான கடவுளோடு கூட அவர் வல்லமை பெற்ற ஜனங்களா இருக்கிறீங்க. இந்த ஆவி, இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விட்டு ஒரு நாளும் உங்களை விட்டு போக விட கூடாது. உங்க ஜெப ஆவி உங்களை விட்டு போகவே விடக்கூடாது. என்னால ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல, தூக்கம் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவரை இழக்க கூடாது. உங்க வாழ்க்கையில கர்த்தரோடு கூட நம்ம இருந்துட்டோம்னா சாகிற வர, இந்த மரணம் நம்மளை பிரிக்கிற வர, நீங்க ஜெபத்துல இருந்துதான் மரிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க படுக்கையில படுத்து மரிக்க கூடாது. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் எடுக்கணும், ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் எடுக்கணும். இந்த ஆலயத்துல அடையாளம் வரணும், இந்த ஆலயத்துல தெய்வ மகிமை வெளிப்படணும். கர்த்தர் தெய்வங்கிறத ஜனங்கள் நிரூபிக்கணும், தெய்வ ஜனங்கள் நடுவில் ஆவியானவர் வெளிப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஜெப ஆவி, அந்த ஜெப வல்லமை, அந்த வைராக்கியம், அந்த தெய்வ அன்பு, அந்த மகிமையின் பிரசன்னம் உன் மேல் இறங்குவதற்கு உன்னை கொடு இயேசுவுக்கு. உன் இருதயத்தை கொடு, உன் உள்ளத்தை கொடு, உன் சரீரத்தை கொடு, உன் ஆத்மாவை கொடு. அற்புதம் நடைபெறுவதாக, அதிசயம் நடைபெறுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தர் வெளிப்படுவதாக. வல்லமை 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 ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். வழியை சீர்படுத்துவதற்காக என் ஆண்டவர் உள்ளே வந்திருக்கிறார். உன் ஜெப ஜீவியத்தை சீர்படுத்த வந்திருக்கிறார். உனக்குள்ள அவர் மகிமையான ஆவியானவர் அற்புதம் செய்வதற்காக வந்திருக்கிறார். இனியும் வாழ்க்கை மோசம் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி என்ன அனுப்பியிருக்கிறாரு, என்ன அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை பலனடையணும் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. வழியை சீர்படுத்தி கர்த்தரோடு கூட இணைந்து கொள். தயவு செய்து உங்க இஷ்டப்படி நடக்காதீங்க, உங்க மனம் போலபடி நடக்காதீங்க. இதை செய்யலாம் அதை செய்யலாம் நினைக்காதீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் எதிரியா வந்துருவாரு, கர்த்தர் உனக்கு அகைன்ஸ்டா வந்துருவாரு. கர்த்தர் உனக்கு நண்பனா வரணும், கர்த்தர் உனக்கு தூதனா வரணும், அவர் வார்த்தையா வரணும், அவர் உன் தகப்பனா வரணும். நீ அவர் மகளா தான் இருக்கணும், மகனா தான் இருக்கணும். இன்னைக்கு நீ சொல்லு, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனிதன். உன்னை யாருமே சூஸ் பண்ணலங்க, உன்னை யாருமே கண்டுக்கல. இந்த உலகத்துல நமக்கு ஏசப்பா இருக்கிறனால இந்த மதிப்பு, இந்த மரியாதை. நான் சொல்றேன், ஏசப்பா மட்டும் இல்லைன்னா நம்ம குப்பையிலும் தரங்கட்ட குப்பையா இருந்திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறனால நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். நம்மளை தேடி வர்ற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஓ, அவர் ஆவியானவர், சாதாரணவர் அல்ல. அவர் ஆவியானவர், உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை உயர்த்துகிற தெய்வம். அவர் மகிமையான ஆவியானவர், வல்லமையின் தெய்வம். அவர் எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த தேவனுடைய வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியோட வல்லமை, அந்த வல்லமை. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரிபாலா ஷபாதர பாபா, உண்மையாகவே எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், அவர் என்னோடு கூட இருக்கிறதா, அவர் என்னை பலப்படுத்திட்டு இருக்கிறதா, உங்களுக்கு பிரயோஜனமாக்கிக்கிட்டு இருக்கிறதா.
நான் உண்மையாவே சொல்றேன், என் வாழ்க்கையில் இது ஒரு சந்தோஷத்தின் நாள், இது ஒரு மகிமையின் நாள். அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியா இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து உங்களை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டு தருகிறாரே, உங்களை வாழ வைக்கிறாரே, அந்த தெய்வத்திற்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி, 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 நன்றி. அவியானிடத்துல சொல்ல, இனி நான் எதை செய்தாலும் உங்க சித்தத்தின்படி நீங்க அனுமதிச்சாதான் செய்வேன், நீங்க சொன்னாதான் செய்வேன், நீங்க வழி திறந்தாதான் செய்வேன். நான் நீங்க என்னை கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, உங்க கல்வாரி ரத்தத்தை ஊற்றி 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 அந்த பிசாசின் கரத்துல இருந்து பிடிங்கி எடுத்திருக்கிறீங்க, அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து பற்களுக்கு நடுவில் சிக்கி கிடந்த என்ன நல்லக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க. அவர் விட்டுதலை 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 விட்டுதலையின் தேவன், மகிமையின் தேவன். ரபல்ல ஷபா தரப, சாத்தானே விலகு, சத்துருவே விலகு, அசுத்த ஆவியே விலகு, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நன்றி அப்பா, விலைக்குறையும் கொடுத்து கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. யாருமே உன் மேல சொந்தம் பாராட்ட முடியாது இயேசுவை தவிர. நீ இயேசுடைய பிள்ளை, நீ ஆயிரம் தடவை சொல்லணும், சத்தனே உன்னால எதுவும் என்னை அசைக்க முடியாது, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லு. கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு எல்லாம் எனக்கு கொடுக்கப்படுகிறது, கர்த்தர் என்னை எல்லாம் விலக்கறைய கொடுத்து வாங்கிட்டாரு, இனி எந்த தடையும் இல்லை, எந்த சாபமும் இல்லை, எந்த அசுத்த ஆவியும் இல்லை. கர்த்தருடைய மகிமை விளங்கும், கர்த்தருடைய நாம மகிமை படும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். நன்றி அப்பா. என் தேவன் சொல்லுறார், இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வந்துட்டார், உங்க நடுவில் நீ வாசம் பண்ணுவார். இவ்வளவு நேரம் தடையா இருந்த காரியங்கள் எல்லாம், தாறுமாறா இருந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுமா? முந்தினதை காட்டிலும் பிந்தினது ஆசீர்வாதமாய் மாறுமா? முந்தின மகிமையை காட்டிலும் இனி மகிமையான ஆலயம் இங்கு மாறுமா? தேவனுடைய கிரியைகள் நடைபெறுகிறது. திரும்புங்கள், இயேசுவை திரும்புங்கள், இயேசுவை திரும்புங்கள், இயேசுவை திரும்புங்கள், இயேசுவை மாறுங்கள், அவருடைய மகிமையை பெற்றுக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பான தெய்வ சனமே, உன்னை விட்டு என்ன எடுக்கப்பட்டிருந்தாலும் தயவு செய்து கவலைப்படாத. பாருங்க, அந்த ஆமணக்க செடிய ஒரு நாள் ராத்திரி வளர்ந்துச்சு, அதே மாதிரி ஒரே நாள் ராத்திரியில அது காணாம போயிடுச்சு. அந்த ஆமணக்க செடி வளர்ந்ததற்கு நம்ம காரணம் இல்லை, அது பட்டு போனதுக்கும் நம்ம காரணம் இல்லை. நம்ம ஆமணக்க செடி வளர்ந்துட்டே அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொல்லி அதை ரொம்ப சந்தோஷமா பார்க்குறோம், அந்த நன்னல்ல தங்க பார்க்குறோம், அந்த ஆசீர்வாதத்தை கேட்குறோம். ஆனால் அது பட்டு போன பின்பு நம்ம முறுமுறுக்கிறோம். நான் சொல்றேன், நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நீ அல்ல, உன் ஆண்டவர் தான் காரணம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எந்த வழியில வைத்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நடக்கிறாரோ அதை இனி ஒரு மனுஷனால தடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இனிமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில அவர் இடைபடுவாரா, ஒவ்வொரு வாழ்க்கையில அவர் மகிமையா இறங்குவாரா, தடை எல்லாம் மாறி தெய்வ பிரசன்னம் உங்க தலைமையில இறங்கி கொண்டு இருக்கிறது, உங்க நாவில கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உணர்ந்து கொள்ளுங்க, மனம் திரும்புங்க, மீண்டும் சரியான வழியில கர்த்தருடைய பாதையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையின் கரம் நம்மளை மீட்டெடுக்கிறது. நன்றி அப்பா. உண்மையா சொல்றேன், இந்த சபையில ஒரு மாறுதல் உருவாகும், ஜனங்கள் நடுவில் அற்புத அடையாளங்கள் நடைபெறும். இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்கள் மூலமாய் சாட்சியை வெளியே கொண்டு வருவார். Thank you Lord, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. கடைசியாக ஒரு வசனம் சொல்ல போகிறேன், யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம்.
ஒரு நிமிஷம். யோபு 9வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவனின் சித்தம் தான் இனிமே நிறைவேறும் இந்த வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில இந்த கேள்வி கேட்போம், ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி நடத்துறீங்க, ஏன் ஆண்டவரே என் ஜபத்துக்கு பதில் வரல, நான் என்ன செஞ்சேன், ஏன் என்ன மட்டும் இப்படி பண்றீங்க. இனிமேலே நம்ம தேவனை கேள்வி கேட்க நம்மளுக்கு எந்த அதிகாரம் கொடுக்கப்படல. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்துருக்கோம், உங்க சித்தம் தான் நடக்கணும், என் சித்தப்படி போனா ரொம்ப தாறுமாறா இருக்குது, வாழ முடியல, கண்ணீர் கவலையுமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் உபத்திரமா இருக்குது, உங்க சித்தம் தான் சொல்லியிருக்கோம். வேதம் சொல்லுகிறது அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார். கிளியரா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இனிமே சாத்தானுடைய கரம் எடுக்கப்பட்டு கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கணும். அதற்கு நீங்க உண்மையும் உத்தமான ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனா மாறணும். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாலும், அது ஒருவேளை தீமை போல இருந்தாலும் அது நன்மையா தான் இருக்கும். அதுக்கு போய் நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நஷ்டம் மாதிரி இருந்தாலும் முடிவு வந்து லாபமா தான் இருக்கும். உங்க முகத்தை வெட்கப்படுத்துறதுக்காக கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். பாருங்க, ஒரு தோட்டக்காரனுக்கு அந்த தோட்டத்துக்குள்ள நிறைய செடி மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த தோட்டக்காரன் ஒவ்வொரு நாளும் அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரித்து அதை வளர்க்கிறான். அப்போ ஒரு நாள் அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குதா இல்லையா, அவனுக்கு உரிமை இருக்குது. அந்த கிழங்க பறிச்சு எடுக்க அவனுக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை அந்த பூவை பறிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை எடுக்கு. இதே மாதிரிதான் உங்க குடும்பமாகிய தோட்டத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர், அம்மா, அப்பா எல்லாம் ஒரு தோட்டமா வாழ்றீங்க. உங்க தோட்டத்துல என் ஆண்டவர் தான் தினமும் நம்மளை நடத்துகிறார். ஜீவ நதி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உள்ளே ஊற்றப்பட்டு யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ ஒவ்வொருத்தரையா ரட்சிப்புகளை நடத்தி, யாரெல்லாம் நமக்கு கண்ணீர் சாபமா இருந்தாங்களோ அவங்க மேலாம் பரிசுத்த ஆவிய ஊற்றி. பாருங்க, மனைவி நல்லா வளர்ந்து கனி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க, புருஷன் குடிகாரனா இருக்கிறார், இவர் அவங்களால ரட்சிக்க முடியல, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க, உங்க கண்ணீரை பார்த்து என் தேவன் அவர் மேல தன்னுடைய ஜீவ நதியை ஊற்றுற, ரத்தத்தை ஊற்றி கழுவுற, அவரை நாட்டுகிறார் அந்த தோட்டத்துல, அவன் குடும்பத்துல அவர் கனி கொடுக்கிறார். பிள்ளைகள் உருப்படாம இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் மேல தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி கழுவி உங்க தோட்டத்தை அவர் செழிக்க பண்ணுகிறார். உங்க குடும்பம் பூத்து குலுங்கி காய்ச்சி கனி கொடுக்குது. ஹல்லேலூயா. இந்த ஜீவியம் இந்த உபவாச நாள்ல தொடங்கும், இந்த உபவாச நாள்ல தொடங்கும், இந்த வாழ்க்கையில தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருந்து வருகிற கனியை அவர் பறிக்க நீங்க ஒப்பு கொடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைய நீங்க எப்படி தொடலாம், என் புருஷனை எப்படி தொடலாம், என் மனைவி எப்படி தொடலாம். நீங்க மட்டும் தெய்வ சித்தப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் கவலை துக்கம் இல்லாதபடி உங்க கனிகள் ருசியுள்ள கனிகளாய், தேவனுக்கு பிரியமான கனிகளாய், அவர் விரும்புகிற வரம் அவர் ருசித்து பருகுகிற ஒரு கனிகளாய் என் தேவனால் மாற்ற முடியும். ஒருவேளை உன் குடும்பத்துல ஒரு உபத்திரவம், ஒரு கேன்சர் வியாதினால் நீ பட போறனா, கர்த்தர் உன்னுடைய மீன் வைத்த அன்பின் நிமித்தமா சில பேர் சீக்கிரத்துல எடுக்கலாம். தயவு செய்து சொல்றேன், நம்மளால எதுவும் முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நம்மளால ஒரு விட்டு கூட, ஒரு அணுகு கூட நம்மளால யாரையும் எதுவும் செய்ய முடியாது.
நீங்க நினைச்சுக்காதீங்க, என் புருஷனுக்கு நான் தான் பாதுகாப்பு, என் மனைவிக்கு நான் தான் பாதுகாப்பு, என் பிள்ளைகளை நான் இப்படிதான் கொண்டு வருவேன். நோ, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் தேவனாலதான் எல்லாம் பண்ண முடியும். அவர் சித்தத்தினாலதான் முடியும். நீ கணக்கு கேட்காத, நீ ஒன்று வாரிச்சரா சரலா சதர பாபா. இன்றைக்கு என் தேவன் சொல்லுகிறார், உன்னிலிருந்து நல்ல கனிகளை அவர் பறிப்பார், புசிப்பார், அநேகருக்கு பிரயோஜனப்படுவாய். ஹல்லேலூயா. அது காயோ பூவோ பழமோ எதுவோ இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பறிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, உரிமை உண்டு. அவர் நியமித்த நாட்கள் அவனுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை யாரும் கேட்க முடியாது. ஆண்டவரே சொல்லு, என் கணவனை உமது கரத்துல கொடுக்கிறேன், என் மனைவியை கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை உமக்கு சொந்தமாக்குகிறேன், என் முழு குடும்பத்தையும் உமது கரத்துல கொடுக்கிறேன். எல்லாம் உம்முடையவர்கள், எல்லாம் உமக்கு சொந்தமானவர்கள், எல்லாம் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். நீர் பார்த்து கொள்ளும். இந்த உபவாச நாளிலே இருந்து இப்பொழுதிலிருந்து என் தேவனுடைய பிரசன்னம், என் தேவனுடைய வல்லமை உன் மீது இறங்குவதாக, உன் குடும்பத்தின் மேல் இறங்குவதாக. அவன் கரம் எடுக்கப்படுவதாக, அவருடைய கரம் முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த தெய்வ வல்லமை, அந்த பரிசுத்த வல்லமை, அந்த பரலோக வல்லமை, ஜெயத்தின் வல்லமை நீங்கள் செழிக்க போகிறீர்கள், நீங்கள் வாழ்வடைய போகிறீர்கள். என் தேவனுடைய தோட்டத்துல, அந்த பரலோக தோட்டத்துல நம்ம எல்லாரும் ஒருவர் ஒருவர் பார்த்து மகிழ போகிறோம். நான் போகிற இடத்துக்கு நீங்க வருவீங்க, நீங்க போகிற இடத்துக்கு நான் வருவேன். நீங்க சொல்லுவீங்க, என் ஆண்டவர் இவர்கள் மூலமா என்னை ரட்சித்தார், என்னை விடுதலை ஆக்கினார். என் ஆண்டவரோட தோட்டத்துல நம்மெல்லாம் கண்ணி கொடுப்போம், மகிழ்வோம், சந்தோஷமா இருப்போம், மறுரூபம் ஆவோம், வல்லமையில நிறைப்போம். ஒன்றே ஒன்று, உன் தோட்டக்காரன் உன் எஜமானன் விரும்புகிறபடி வாழை உன் ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் வாழ்க்கை இனி உங்க விருப்பப்படி தான் இருக்கு ஆண்டவரே, உங்க சித்தப்படி தான் இருக்கு ஆண்டவரே. நீங்க என்ன செய்யணுமோ செய்யலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு குறைவு வந்தாலும், எவ்வளவு பலவீனம் வந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் முற்றுமா மாறிட்டேன் ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வ திட்டம் ஒரு நாளும் தவறாது, தெய்வ திட்டத்துல ஒரு தப்பு இருக்காது, தெய்வ திட்டத்துல எல்லா சகலமும் மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த எலியா என்கிற மனுஷனை கர்த்தர் நடத்தினதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அன்று சொல்றாரு, அந்த கேரிட்ட ஆற்றங்கரையில போய் ஒளிஞ்சிக்கோ, அங்க உனக்கு அப்பமும் தண்ணி கொடுக்கப்படுங்கிறாரு. அவன் கர்த்தருடைய வார்த்தை நம்பி கேரிட்ட ஆற்றங்கரைக்கு ஓடி போயிட்டான். அங்க போய் ஒளிஞ்சு இருக்கும் போது திடீர்னு ஆறு வற்றி போயிட்டு, திடீர்னு அப்பம் கொண்டு வர்ற காகம் நின்று விட்டது. நீங்க கேட்கலாம், இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க தானே இந்த இடத்துக்கு போன்னு சொன்னீங்க, நீங்க தானே இந்த காரியத்தை செய்யணும் சொன்னீங்க, நீங்க தானே என் மகளுக்கு இந்த கணவனை திருமணம் பண்ணுன்னு சொன்னீங்க, நீங்க தானே இந்த வேலை நல்ல வேலைன்னு சொன்னீங்க. அண்ணா, கொஞ்ச நாள் நல்லா நடக்கிற மாதிரி நடத்திட்டு எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிட்டேன். நிச்சயமா எலியா அப்படி கேட்டிருக்கலாம், ஆனால் என் ஆண்டவரோ அதை தடுத்து விட்டாலும் அவர் சொல்றாரு, சாரி பாத்துக்கு போ, அங்கு ஒருவர் ஒரு மகள் விறகு பொறுக்கி கொண்டிருப்பாள், அவள் வீட்டுக்கு போ, அவள் உன்னை போஷிப்பாள் என்கிறார். நான் சொல்றேன், யோசித்து பாருங்க, அவளே ஒரு பிடி மாவு அதை சாப்பிட்டுட்டு தானும் தன் மகளும் மறிக்கலான்ட்டு இருக்கிறாங்க. என் ஆண்டவருடைய அற்புதம் எப்படி தெரியுமா? நம்ம நினைப்போம் இந்த இடத்துல நமக்கு ஒரு அற்புதம் நடக்காது, இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, இனிமே ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்ல, வேற ஏதாவது நம்மளே செய்யணும், உனக்கு எல்லா இடமும் அடைக்கப்பட்டிருக்கும். அப்ப நீ நினைப்ப, ஜெபிச்சு ஜெபித்து உபவாசம் பண்ணி காத்திருந்தேன், இனிமே நானா தான் ஏதாவது பண்ணணும் போல அப்படின்னு நீ நினைப்ப பாரு. அந்த நிமிஷத்துலதான், அந்த ஒரு நொடி பொழுதுலதான் கர்த்தர் அற்புதம் செய்வார்.
நீ எப்போ உன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க போறியோ உடனே கர்த்தர் உன் வாழ்க்கையில வருவார். என் பிள்ளை இடறிட கூடாது, என் பிள்ளை சாபமா மாறிட கூடாது. இவ்வளவு நாள் உபவாசித்து காத்திருந்த என் பிள்ளை நன்மைய பெறணும்னு சொல்லி. அன்பான தெய்வச்சனமே, எப்படி எலியாவை சாரிபாத் விதவையில அந்த பஞ்ச காலம் வரும் வரை அவளையும் போஷித்து அவரையும் போஷித்தாரோ, அதே போலதான் இந்த வாழ்க்கை நடக்க போகுது. உனக்கு எப்படியும் தெரியாது, ஆனா தெய்வ மகிமை உமல இறங்கிட்டே இருக்கும். தெய்வ பிரசனம் மூடிட்டே இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையின் ஆவி உமல இருந்துட்டே இருக்கிறோம். ஒரு ஜெப ஆவி உன மூடிட்டே இருக்கும். நீதான் ரொம்ப பலமா கர்த்தரை நம்பி அவரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்க போகிறார். நம் அனைவரும் முற்றுமாய் நம்மளை ஒப்பு கொடுத்த அவருடைய ஆவியை பெற்று அவருடைய விடுதலை எடுக்க போகிறோம். நம் அனைவரும் முழங்கால் படியிடலாம். இது ஒரு உபவாச ஜெபம். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க போகிறார். உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். உங்களை தைரியப்படுத்த போகிறார். உங்களுடைய இருதயம் அவர் பக்கம் திருப்பப்படட்டும். அவர் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. அவர் இல்லாமல் உங்களுக்கு ஜீவியம் வராது. ஒரு நன்மையும் யார்கிட்ட இருந்து வராது, என் தேவட்ட இருந்து தான் வரும். என் தேவட்ட இருந்து தான் வரும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இன்று வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்று ஒப்பு கொடுங்க, என்னை மேல் இரக்கமாயிரும் என்று கேளுங்க. ஓ லிகல பஷபதர பரபக பதுர பபா ஓரி பலஷபத நமலக்கர பபபபபா. எல்லாரும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவு நாளும் செய்த காரியங்களுக்காய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எத்தனையோ காரியம் உமக்கு பிரியாம இது எல்லாம நடந்துட்டு ஆண்டவரே, இன்னைக்கு உங்க விருப்பப்படி நடக்கிறதற்கு இன்னைக்கு நீ என்னோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே, என்னை சந்திச்சீங்க ஆண்டவரே, நான் ஒரு மாறுதல் அடைந்திருக்கிற ஆண்டவரே, என் உள்ளத்துல நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இது என்ன வந்தாலும் எது வந்தாலும் ராஜா உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்க சொல்றபடி செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா, இயேசுவே இறங்கும் அப்பா, இயேசுவே இறங்கும் அப்பா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும், இயேசுவே 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 என்னை மன்னியும் அப்பா, என் மேல இறக்கமா இரு ராஜா, இயேசுவே இறங்கும் அப்பா, ஓ உமது இறக்கம் எனக்கு தேவை ஆண்டவரே, இயேசுவே இறங்கும் ஐயா. எல்லாரும் ஒருவர் கூட சும்மா இருக்க கூடாது, எல்லாரும் எல்லாரும் பரத்துக்கு நேராய் உங்க கண்களை ஏறெடுக்கணும். என் தேவாதி தேவனை பார்க்கணும். என் தேவன் என் தேவன் எங்கே, என் நாமத்தினாலே இரண்டு அல்லது மூன்று பேர் ஒருமனப்பட்ட உங்கள் நடுவே வருவேன் என்று சொன்ன தேவன் நம் நடுவில் அவர் உலாவுகிறார். உன் அருகில் வந்திருக்கிறார். உன்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன் சத்தத்தை கேட்கிறார். உன் அங்கலாய்ப்பை கேட்கிறார். உன் கண்ணீரை கேட்கிறார். இயேசு உனக்கு அற்புதம் செய்யும்படியால் உன் அருகில் வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை பிடித்திருக்கிற பயம் விடுதலையின் ஆவியானவர் உன் அருகில் வந்திருக்கிறார். நன்றி சொல்லு. உன் கோணலானவை நேராக போகிறது. சாப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உனக்கு தடையாய் இருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை வரப்போகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லு. நான் வாழ போகிறேன் சொல்லு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் சொல்லு. கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் சொல்லு. என் ஜெபத்தை கேட்கிறார் சொல்லு. கர்த்தர் கண்ணல எனக்கு கிருபை கிடைக்குதுன்னு சொல்லு. அந்த கிருபை ஹல்லேலூயா. ஓ ரபல்லா ஷபா தரபா ரபா துரபா ரிபல்லா ஷபா ரபா துரபா. ஆவியானவரே ஆவியானவரே தேவனின் ஆவியானவரே இயேசுவுக்குள் இருந்தவரே அவரை உயர்த்தினவரே அவரை காப்பாற்றினவரே அவரை உயிரோடு கொண்டு வந்தவரே ஆவியானவரே ஆவியானவரே உதவி செய்யும் ஆவியானவரே சமாதானத்தின் ஆவியானவரே
இப்பொழுது ஒவ்வொரு மீதும் அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த விடுதலையின் ஆவி, அந்த ஜெயத்தின் ஆவி இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. பெற்றுக்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை உங்களுக்குள் கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு ஜெப ஆவி உங்களை பிடித்திருக்கிறது. உங்களால் ஜபிக்காமல் படுக்க முடியாது. வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் என்று கர்த்தர் உங்களோடு கூட வரப்போகிறார். ஒரு மாறுதலை கர்த்தர் காணும்படியாய் செய்வார் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக குடும்பங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேக குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மகிமையின் ஆவி உங்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார். அநேக நாவின் கட்டுகள் அறுபட்டு ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், அந்த பிரசன்னம், அந்த பரலோக பிரசன்னம், அந்த மகிமையின் பலசன்னம் ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் அலையலையா, அலையலையா. நன்றி செலுத்துகிறோம். உங்களை இன்று முதல் வாழாக்காமல் தலையாக்கி உங்களை கீழாகாமல் மேலாக பண்ணுவாரா. உங்கள் முகம் பிரகாசமாய் மாறுமா. உங்களுடைய இருள் விலகி இருக்கிறது. என் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்து விட்டார். இனி ஒருவனும் உங்கள் கதவை பூட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவருடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களை கொடுக்கிறேன். நன்றி.